தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளரை கடத்திய விஜய் ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்த சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரிசு திரைப்படம் வந்து வெளியாவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதற்காக ரசிகர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடிகர் விஜய் அவர்கள் வந்து மேற்கொண்டிருந்தார். இதற்காக பல இடங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா விஜயை காண்பதற்காக அவருடைய ரசிகர்கள் வந்திருந்தாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடும்போது அதற்கான நிகழ்வை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து செய்தி சேகரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஈசிஆர் சரவணன் அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து காரில் வந்து கடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பலரையும் வந்து மரியாதை குறைவாக பேசி அந்த இடத்துல அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டை வந்து அண்ணன் சீமான் அவர்கிட்ட வந்து கேள்வியாக முன்வைக்கிறாங்க. இதை முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய படங்கள் வந்து வெளியாவதில் சிக்கல் ஏற்படும் போது என்றைக்குமே அவருக்கு துணை நிற்கிறதில் தான் நம்ம நிற்போம், ஏன்னா நம்மளுடைய தம்பி அவர். இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நிகழ்வை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலை, மிகவும் மனம் வருந்தத்தக்கதாக தான் இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நிகழ்வை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தம்பி விஜய் அவர்களே வந்து ஏற்க மாட்டார், இருந்தாலும் அவங்க ஏன் இப்படி செய்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மனம் வருந்தி பேசியிருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள். அதற்கான குரல் பதிவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியோட முடிவில் நம்ம இணைச்சி விடுறோம். ஆனால் அதே நேரத்தில் ரசிகர்கள் வந்து மதித்து ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னும் போது அதை விட அதிகமாக அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பத்திரிகையாளர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அதனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு கூட எதுவுமே பேசாமல் அப்படியே கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக அவர் அரசியல் சம்பந்தமாக பேசுகிறதுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் வர்றது ரொம்ப இயல்பாக இருக்கும். அதனால் இந்த நிகழ்வுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளியை உடனே வச்சாதான் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஒரு தவறான முறையில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த குரல் பதிவை இணைச்சி விடுறேன். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரியும். படத்துக்காக தம்பி விஜய்க்காக நான் நின்னதுங்கிறது உணர்வும் உரிமைக்கும் தான். ஆனால் இந்த செயலை வந்து நான் எதிர்க்கிறேன், இதை ஏற்கல. அப்படி வந்து விஜயுடைய தம்பி விஜயுடைய மக்கள் இயக்க பிள்ளைகள் வந்து அப்படி நடந்திருக்கவே கூடாது. ரொம்ப அநாகரியமான செயல், மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதாவது ஒரு செய்தி சேகரிக்கிறது அது சரி தவறு, அந்த செய்தியை வந்து அவங்க சேகரிக்கிற உரிமை செய்தியாளருக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கக்கூடிய ஊரகத்துறை, அதை வந்து ஏன் இவ்வளவு இதாக நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நீங்க செய்தியை சொல்லும் போது வியப்பா இருக்கு. ஏன் நடந்துக்கிறோம், அவங்க செய்தி சேகரிக்கிறதா செய்தி சேகரிச்சுட்டு போக போறாங்க. அங்க ஒரு பிழையும் இல்லைன்னா தாக்க வேண்டிய அவசியம் இல்லையே, கடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப அது தவறா நான் பாக்குறேன், மிகப்பெரிய தவறா பாக்குறேன். அதை வந்து ரொம்ப மன வருத்தம் அடைகிறேன், ரொம்ப மன வருத்தம் அடைகிறேன். இதுல இது வந்து இந்த மாதிரி செயல் நடந்திருக்க கூடாது. அவங்க ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப தவறு, மிகுந்த கண்டனத்துக்குரியது. என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். தம்பி விஜயும் இதை விரும்ப மாட்டாரு, விரும்பி இருக்க மாட்டாரு.